வணக்கம். இன்றைக்கி நம்ம பண்ணையில் இருக்கிற வான்கோழி பேரண்ட் ஸ்டாக்கை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஏற்கனவே வான்கோழியை பற்றி நம்ம டீட்டெயிலாகவே ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அதில் வந்து வான்கோழி வந்து இப்போ தமிழ்நாட்டில் மார்க்கெட் எப்படி இருக்குது, இது ஃப்யூச்சரில் எப்படி வரணுன்றதை பற்றியே நம்ம டீட்டெயிலாகவே பேசியிருக்கோம். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரோம், நீங்கள் போய் பாருங்கள். இந்த லாக்டவுனுக்கு முன்னாடி வரைக்கும் நம்மக்கிட்ட 200 வான்கோழி இருந்தது. நம்ம 3 ப்ரீடு பண்ணுறதால ஏதாவது ஒரு ப்ரீடில் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வான்கோழியை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் வான்கோழி பண்ண மாட்டோம் அப்படின்னு ஒரு 200லேருந்து ஒரு 100 கிட்டே கம்மி பண்ணியிருக்கோம். ஸோ இதை வச்சு நம்ம நெக்ஸ்ட் பேட்ச் வந்து எக் எடுத்து அதுலேருந்து ஹேச்சிங் பண்ணி சிக்ஸ் சேல் பண்ணுவோம். நம்ம கண்டினியூஸாக வான்கோழி பண்ணிட்டு தான் இருப்போம், பட் இருக்கிற குவான்டிட்டிலேருந்து பாதியாக கம்மி பண்ணிக்கிறோம். என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா ஃபார்ம்லேயுமே இந்த வான்கோழி வந்து ஒரு 3 பேராச்சும் இருக்கணும். ஒரு 7 ஃபீமேலும் 3 மேலும் வச்சுருக்கலாம். இதனால் உங்கள் பண்ணையில் வந்து கலைகள் வந்து கட்டுப்படுத்தப்படும். ஒரு 10 வான்கோழி வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு பெருசாக தீவனம் செலவாகாது. உங்கள் பண்ணையில் இருக்கிற அந்த பசுந்தீவனத்தையும் அது ஃபீடாக எடுத்துக்கும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வான்கோழியை வந்து ஃப்ரீ ரேஞ்சில் யாரும் பண்ண மாட்டாங்க. நம்ம 2018 ஒரு 500 வான்கோழி வளர்த்துருந்தோம். அதை மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரீ ரேஞ்சில் தான் வளர்த்துட்டுருந்தோம். அது எப்படி வளர்த்தோன்றதை டீட்டெயிலாகவே நான் இன்னொரு வீடியோ ரிலீஸ் பண்ணுறேன். இப்போவுமே நம்ம வான்கோழியை பொறுத்த வரைக்கும் ஒரு வேளை மட்டும்தான் அடர்த்தி வந்து தரோம், மற்ற எல்லா டைமுமே ஃப்ரீ ரேஞ்சில் வெளியில் தான் இருக்கும். ஷெட்யூலில் இருந்தால் கூட நம்ம வந்து அசோலா, குட்டை நேப்பியர், அகத்தி, முருங்கை, மற்ற பில் வகைகள், கீரைகள் இது எல்லாமே நம்ம வந்து கட் பண்ணி ஷெட்யூல்லையும் கொடுத்துருவோம். அதுவுமே நல்லா விரும்பி சாப்பிடும். நீங்கள் பண்ண டைப்பில் வளர்க்குற எல்லா கோழிகளையும் நீங்கள் கம்பேர் பண்ணும்போது அதிக லாபம் தரக்கூடிய ஒரு பேர்ட்ஸ்னால் அது வான்கோழி தாங்க. நீங்கள் சிறுவுடியாக இருக்கட்டும், நிக்கோபாரியாக இருக்கட்டும், கைராலியாக இருக்கட்டும், இல்லை உங்கள் கிராமப்பிரியா, அசில்கிராஸ் இது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது வான்கோழி மட்டும்தான் அதிக லாபம் தரக்கூடிய ஒரு பிஸ்னஸாக இருக்கும். பட் சில சீசனில் மட்டும்தான் இதோட ரேட்டு ரொம்ப ஹையாக இருக்கும். தீபாவளி, கிறிஸ்மஸ், நியூ இயர், பொங்கல், ஈஸ்டர் இது வரைக்குமே இதோட ரேட் பார்த்திங்கன்னா ஹோல்சேலாகவே வந்து 250லேருந்து 280 வரைக்குமே ஹோல்சேல் ரேட்டில் எடுப்பாங்க. ரீட்டெயிலில் நீங்கள் தரீங்க அப்படின்னா ஒரு 300 வரைக்கும் தரலாம். இப்போ நான் சொல்கிற ரேட்டு வந்து எல்லா டைமும் ஒரே மாதிரி இருக்காது, அது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். மினிமம் நீங்கள் பண்ண ஸ்டார்ட் பண்ணி ஹோல்சேல் ரேட்டில் நீங்கள் பெர் கேஜ் 200 இல்லை 220 நம்ம சேல் பண்ணாலே இந்த வான்கோழியை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே லாபகரமாக இருக்கும். அதே போல் இது எந்த அளவுக்கு லாபகரமாக இருக்குமோ அதேமாதிரி ரேட் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சுன்னா அதே போல் 150 இல்லை 180 கூட வரும். ஸோ அந்த டைம் மட்டும் நம்மளுக்கு கொஞ்சம் லாஸ் வர மாதிரி இருக்கும். பட் 180 ஆவரேஜான ஒரு நல்ல ரேட்டு தான் பெர் கேஜ். பட் அது கீழே மட்டும் வந்துடக்கூடாது. அதனால தான் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த அடர் தீவனத்துக்கு பதிலாக இந்த பசன் தீவனத்தை நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும். அப்படின்னும் போது உங்களுக்கு என்ன தான் ரேட் கம்மியானாலும் லாஸ்லேருந்து கொஞ்சம் தப்பிச்சிடலாம். இது நாங்கள் இந்த 2.5 இயர்ஸ் ஃபார்ம் ரன் பண்ணிட்டு இருக்கிற இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து சொல்கிறோம். ஸோ இதுதான் இப்போத்திய மார்க்கெட் ரேட்டு. ஆனால் இந்த வருஷம் வந்து இதோட ரேட் எப்படி சேஞ்ச் ஆகும்னு தெரில. பட் கண்டிப்பாக லாஸ்ட் இயர் இருந்ததை விட இந்த வருஷம் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏன்னா கொரோனாவில் நீங்கள் வான்கோழி ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எடுத்த உடனே பெரிய ஸ்கேலில் ஸ்டார்ட் பண்ண வேண்டாம். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா 100லேருந்து ஒரு 200 பேர்ட்ஸ் வரைக்கும் வச்சுருக்கலாம். அதுக்கு மேலே போகணும் அப்படின்னா ஒரு 300 மேக்ஸிமம் 300 அதுக்கு மேலே நீங்கள் போக வேண்டாம். நீங்கள் ஒன்ஸ் அதில் வந்து நல்லா லேர்ன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பெரிய ஸ்கேலில் பண்ணலாம். ஸோ அதனால் நீங்கள் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா ஒரு 100 பேர்ட்ஸ்லேருந்து ஒரு 200 பேர்ட்ஸ் வரைக்கும் வச்சு பண்ணுங்கள். கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு நஷ்டத்தை தராது. அப்படி நீங்கள் ஒரு 100லேருந்து ஒரு 200 பேர்ட் வளர்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 4 மந்த்துக்கு மேலேயே வந்து நீங்கள் சேல் ஸ்டார்ட் பண்ணிடணும். நீங்கள் எங்கே சேல் பண்ண போகிறீங்க, யார்கிட்ட கொடுக்க போகிறீங்க, டீலர்கிட்ட கொடுக்க போகிறீங்களா, இல்லை டைரெக்டாக ஷாப்புக்கே கொடுக்க போகிறீங்களா அப்படின்றத பற்றி நீங்கள் முடிவு பண்ணிக்கணும். இது சேல் பண்ணும்பொழுது இது வந்து 2 வகையாக சேல் பண்ணலாம். ஒன்று பேரண்ட் ஸ்டாக்காக சேல் பண்ணலாம், அப்படி இல்லைனா மீட் பர்பஸ்க்காக சேல் பண்ணலாம். நீங்கள் மீட்டாக சேல் பண்ண போகிறீங்கன்னா நிறைய அதுக்காக நிறைய டீலர்ஸுங்க இருக்காங்க. நீங்கள் உங்கள் பண்ணி இருக்குன்னு தெரிய வச்சுட்டாலே அவங்க வந்து வாங்கிக்குவாங்க. பேரண்ட் ஸ்டாக்காக சேல் பண்ணுறீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் வந்து ஒரு 6 மந்த்துக்கு மேலேயாச்சும் நம்ம வளர்த்துருக்கணும். கிட்டத்தட்ட முட்டை உர ஸ்டேஜில் தான் வந்து அவங்க பேரண்ட் ஸ்டாக்காக வாங்குவாங்க. அப்படி நீங்கள் பேரண்ட் ஸ்டாக்காக சேல் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து உங்கள் ஃபார்முக்கு வந்து விசிட் பண்ணிவிட்டு வான்கோழிகளை பார்த்ததுக்கப்புறம் தான் வாங்குவாங்க. வான்கோழிங்க வந்து ஷெட்டு உள்ளே இருந்துச்சுன்னா அதுங்களே அதுங்க கொத்திக்க ஆரம்பிக்கும். கொத்திக்கிற பிரச்சனை வந்து வெறும் ஷெட்டு உள்ளே இருக்கிறதுனால மட்டும் வராது, அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. தீவனம் பத்தினாலும் சரி, அட்மாஸ்பியர் வந்து ரொம்ப க்ளீனாக இல்லைனாலும் சரி, வான்கோழிங்க வந்து அதுங்களே அதுங்க கொத்திக்க ஆரம்பிக்கும். வான்கோழி மட்டும் இல்லை, நம்ம நாட்டுக்கோழியாக சரி, நிக்கோபாரியாக இருந்தாலும் சரி, சிக்ஸாக இருந்தாலும் சரி, அதுங்க கொத்திக்காமல் இருக்க சில மெத்தட்ஸை நம்ம ஃபாலோ பண்ணுறோம்.
அது கிட்டத்தட்ட எங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாகவே இருக்குது. அதோடைய லிங்க்கும் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் தரோம், போய் பாருங்கள். சப்போஸ் நீங்கள் வளர்க்குற வான்கோழி அதுங்களே கொத்தி கொஞ்சம் டேமேஜாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ரேட் கம்மி பண்ண பார்ப்பாங்க. அதில் அது வந்து பெரிய ட்ராபேக் அதில். ஸோ அதனால தான் நம்ம ஃப்ரீ ரேஞ்சாகவும் வளர்க்கணும்னு நான் சொல்கிறேன். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம்னா, நீங்கள் டீலருங்கிட்டேருந்து சிக்ஸ் வாங்கும்போது அவங்க வந்து நீங்கள் ஒரு 500 இல்லை 1000 வளங்க, நீங்கள் வளர்த்ததுக்கப்புறம் நானே வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கண்டிப்பாக நம்பாதீங்க. அது 100 ஒரு 10% தான் அந்தமாதிரி திருப்பி வாங்குவாங்க, மீதி 90% அந்தமாரி வாங்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இதுவும் நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் நம்மளே தான் வந்து சேல் பண்ணுறதையும் ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கு எங்களுக்கு வந்து ஒரு 1.5 இயர்ஸ் வந்து எடுத்துக்கிச்சு. நம்ம இன்னும் வான்கோழியை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.